ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ள முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள நியமிக்கப்படவுள்ள குழுவை அகற்றுமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த சட்ட திருத்தம் தொடர்பில் நீதியமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னர் அமைச்சுக்கு வழங்கப்படவுள்ளதாகவும் அதுவரை குறித்த அமைச்சரவை குழுவை அகற்றுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க, முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் அசாத் சாலி மற்றும் முஸ்லிம் சிவில் சமூக பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நல்லாட்சி அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்களை ஏமாற்றும் கைங்கரியத்தில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக அசாத் சாலி இதன்போது குற்றம் சாட்டினார். ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை வழங்க வேண்டுமாயின் முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் நிபந்தனை விதித்திருப்பதாலேயே அரசாங்கம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் நடவடிக்கையை கைவிடாவிட்டால் எதிர்வரும் வாரம் வெள்ளிக்கிழமை நாடு முழுவதிலும் முஸ்லிம் மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் செய்வோம் என்றும் அசாத் சாலி இதன்போது எச்சரிக்கை விடுத்தார்.